வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த முக்கிய நியம நியமனங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கிற முக்கிய நியமனங்களை பற்றி என்ன விவரங்களை பார்க்க போகிறோம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் என்ன முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சிவன்லாம் இஸ்ரோ தேர்ந்தெடுத்துருக்காங்க இது போல் விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முடிவு இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இப்போ பார்க்க போனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து விஜய் கேசவ் கோக்லே அப்படிங்கிறவரை பார்க்க போகிறோம் இவர் ரொம்ப இம்பார்ட் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன் இவர் எதுக்கு சொல்கிறேன்னா நியூ ஃபாரின் செக்ரட்டரியாக இவரை நியமிச்சிருக்காங்க ஒரு நியூ ஒரு ஃபாரின் செக்ரட்டரி தான் இந்தியாவில் வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைமை பதவி இப்போ வெளிநாட்டில் இருக்கிற இப்போ ஐஎஃப்எஸ் சர்வீஸில் இருக்கிறாங்க வச்சு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் எல்லாம் ஹெட் யாருனால் இந்த இவர் தான் இப்போ ஒரு பிரதமரு அதுக்கு ஹோம் ஆஃப் ஹோம் மினிஸ்டரு அதுக்கு அடுத்தது ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு இதோ பண்ணாங்கன்னா கிட்ட தான் பண்ணுவாங்க எந்த நாடாக இருந்தாலும் இப்போ ஒரு பாகிஸ்தான் இருக்குது சைனா இருக்குது இவங்கக்கிட்டலாம் செகண்டில் ஒரு ஹையர் அஃபிஷியல் ஹையர் இந்தியாவிலேயே ஒரு ஹையர் அஃபிஷியல் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து பேசக்கூடிய அங் அங்கீகாரம் பெற்றவர் யாருன்னா அவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சங்கர் இருந்தார் விஜய் சங்கர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ வந்து விஜய் கேஷவ் கோகுலே அப்படிங்கிறவரு தான் இப்போ நியூ ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இது அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினட் வந்து இவங்க நியமிச்சிருக்காங்க அது அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட சேர்மேன் யாருனா பிரைம் மினிஸ்டர் அடுத்தது இந்து மல்கோத்ரா இந்து மல்கோத்ராங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இவங்களும் இம்பார்ட்டான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு உமன் லாயர் டு பி டேரெக்ட்லி ப்ரொமோட்டட் அஸ் எஸ்சி ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெண்ணு ஒரு பெண் நீதிபதி வந்து டைரெக்டாக ஒரு லாயராக இருந்தவங்க எந்த ஒரு ஹை ஹைகோர்ட்லேயோ வேற ஒரு கோர்ட்லையோ ஜட்ஜாக இல்லாமல் வெறும் லாயராக இருந்த ஒருத்தவங்க ஹை ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் இருக்காங்கன்னா அது இந்து மல்கோத்ரா தான் இவங்க ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் இது போல் தேர்ந்தெடுத்துருக்காங்க டைரெக்டாக இவங்க லாயராக இருந்து ஜட்ஜாக மாறியிருக்காங்க இது வந்து இது வந்து அந்த ஜட்ஜ் பதவியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை சொல்லிக்கூடிய ஒரு இது தான் ஆண்டுகள் ஒரு இதில் வந்து பணியாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க லாயராக பணியாற்றியிருந்தாலோ ஒரு சுப்ரீம் ஒரு ஹை கோர்ட்லேயோ ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயோ பத்து வருஷம் பணியாற்றிருந்தாலே அவங்க நியமிக்கலாங்கள ஒரு ஆர்டர் இருக்குது அதன்படி தான் இவங்களை நியமிச்சிருக்காங்க இந்து மல்கோத்ரா ரொம்ப முக்கியமான ஒன்று இந்து மல்கோத்ரா அடுத்தது கே சிவன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு இம்பார்ட்டண்டான பர்சனு கே சிவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து சேர்மேன் ஆஃப் இஸ்ரோ இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா இவர் வந்து ஸ்பெ ஸ்பெஷலிஸ்டின் அஹ் சேட்டிலைட் ஆர்பிட் அப்படின்றாங்க சேட்டிலைட்டை சரியான பாதையில சரியான இடத்துல நிறுவுறதுல இவர் செம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்றாங்க இவர் இப்போ ஒரு நூற்றி நாலு சேட்டலைட் ஒரே லான்ச்சில் பண்ணாங்கல்ல அதுலேயும் அந்த குழுவில் முக்கியமாக தலைவராக இருந்தவர் இவர் தான் அந்தளவுக்கு இவர் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் அதனால தான் இவரை நியமிச்சிருக்காங்க இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி இவர் எந்த பதவியில் இருந்தார்னா விக்ரம் சாராபாய் லான்ச்சிங் ஸ்டேஷன் இருக்குல்ல திருவனந்தபுரத்தில் அதோடைய தலைவராக இருந்தார் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோடைய தலைவராக இருந்தார் சரி இப்போ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட சேர்மனாக இருந்த இவர் வந்ததுக்கப்புறம் எஸ் சோமநாத் சயின்டிஸ்ட் எஸ் சோமநாத்ங்கிறவரை வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோடைய சேர்மனாக இப்போ நியமிச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீலம் கபூர் நீலம் கபூருங்கிறவர் தான் இங்கே வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்பே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய டேரக்டர் ஜென்ரலாக நீலம் கபூரை நியமிச்சிருக்காங்க இது முக்கியமான ஒரு விஷயம் எல்லா ஸ்போர்ட்ஸும் இதுக்கீழவும் வரும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழால் இந்த கிரிக்கெட் மட்டும்தான் அந்த பிசிசிஐ கீழால் வரும் மிச்சம் எல்லா ஸ்போர்ட்ஸும் இது தான் வரும் அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன் நீலம் கபூருங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அபிலாஷ் குமாரி அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிறாங்க இவங்க தான் வந்து மணிப்பூரோடைய முதல் சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க வந்து அபிலாஷா குமாரி இவங்களுடைய ஃபாதரும் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இமாச்சல பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த மணிப்பூர் ஹைகோர்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பதி புதுசாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மணிப்பூர் ஹைகோர்ட்டு அதோடைய சீஃப் ஜஸ்டிஸாக இப்போ அபிலாஷா குமாரியை நியமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் மணிப்பூர் ஹைகோர்ட் ராஜேஷ் ரஞ்சன் அப்படிங்கிறது தான் சிஏஎஸ்எஃப் உடைய இப்போதைக்கு டைரக்டர் ஜென்ரலாக நியமிச்சிருக்காங்க சிஎஸ்எஃப்ங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் ஏர்போர்ட்டு இது போல் பெரிய பெரிய கவர்மெண்ட் செக்டருக்குலாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதோடைய ராஜேஷ் ரஞ்சன்கிறவரை இப்போதைக்கு நியமிச்சிருக்காங்க அடுத்தது பல்ராம் பார்கவாங்கிறவர் தான் ஐசிஎம்ஆருடைய டெப் டைரக்டர் ஜென்ரலாக நியமிச்சிருக்காங்க ஐசிஎம்ஆரோடைய தலைவராக பல்ராம் பார்காவாவும் நியமிச்சிருக்காங்க இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் சுபாஷ் சந்திர கவுண்டியா இவர் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா ஐஆர்டிஏட சேர்மன் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஐஆர்டிஏடைய ஐஆர்டிஏடைய சேர்மனாக நியமிச்சிருக்காங்க சுபாஷ் சந்திர கவுண்டியா ஒரு அடுத்து சுதா பாலகிருஷ்ணன் இவங்க வந்து சீஃப் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் ஆஃப் ஆர்பிஐனோட நியமிச்சிருக்காங்க சீஃப் ஃபைனான்சியல் அஃ ஆஃபீஸர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு இவங்களை நியமிச்சிருக்காங்க இவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இதுதான் இந்த ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நியமங்கள் நியமனங்கள் இந்தியாவில் நியமிக்கப்பட்ட முக்கிய நியமனங்களோட பற்றின தகவல்கள் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு இந்த உலக இந்த பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர்லாம் புதுசாக நியமிச்சிருக்காங்கல்ல முக்கிய நாடுகளுடைய பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இப்போ நேபாள் இருக்குது அங்கே புதுசாக நியமிச்சுருக்காங்க அதுபோல் சைனாவிலையும் புதுசாக தேர்ந்தெடுத்துருக்காங்க போல் விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அவங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்